கொரோனா நிவாரண நிதியாக 2,81,81,900 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கொரோனா நிதியின் முதல் தவணை 2,000 ரூபாய் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக 4,196 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாவது தவணை 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இரண்டாவது தவணை கொரோனா நிதிக்காக மேலும் 4,196 கோடி ரூபாய் செலவிடப்படவுள்ளது. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலைக் கடை மூலம் 14 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோதுமை மாவு, சர்க்கரை, உப்பு, ரவை, உளுந்தம் பருப்பு உள்ளிட்ட 14 வகையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 844 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல ஏற்கனவே அறிவித்தபடி 14,000 கோயில் பணியாளர்களுக்கு கொரோனா கால நிவாரண உதவியாக தலா 4,000 ரூபாய் நிவாரணமும் 10 கிலோ அரிசி மற்றும் 15 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கொரோனாவால் உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், காவலர்கள், நீதிபதிகள் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 25 லட்சம் நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா்.